தினமும் ஒரு சில நைட் தூங்காமல் இருக்கும்போது எதை எதையோ யோசிச்சு மண்டையை குழப்பி கடைசியில் ஒரு வித ஃப்ரஸ்ட்ரேஷனோட தூங்க போவோம்ல, அப்படி தான் இருந்துச்சு நேற்று நைட். எனக்கு நான் யூஸ்வலாக ஓவர் திங்க் பண்ணுறவனே இல்லை, பட் இதெல்லாம் மாறி போனதே இந்த மலர் வந்ததுலேருந்து தான். நைட்டு ஃபுல்லாக யோசித்ததில் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. நான் எனக்கு ரொம்ப சின்ன டைமில் பழக்கமான ஒரு பொண்ணோட இவ்வளோ அட்டாச்சாக இருக்கேன். இது அவளுக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. இதுக்கு எக்ஸாம்பிள், கதிர்கிட்டேருந்து வந்த ஒரு சின்ன மெசேஜால் இப்படி தூக்கம் வராமல் புலம்பிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரம் டுமாரோ ஐ ஷுட் ஸ்டே இன் மை லிமிட்ஸ்னு எனக்குள்ளே நான் சத்தியம் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அந்த சத்தியத்தை காப்பாற்றவும் செஞ்சேன். மறுநாள் மலரை கேன்டீனில் பார்த்தேன். பார்த்த உடனே பேசணும்னு தான் தோணுச்சு. பட் அவளை விட்டு தள்ளி இருக்கிறது தான் எனக்கு நல்லது, அவளுக்கும் நல்லதுன்னு தோணுச்சு. அப்படியே அவளை கண்டுக்காத மாதிரி இருந்து இருந்து பழகிருச்சு. ஸோ அப்படியே நாட்களோட நானும் கூட ஓடினேன். அப்படி இப்படின்னு ஒரு மாசம் ஆச்சு. மதன் ஏன் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கலன்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நாட்கள் கடந்து போச்சு, மதன் என்கிட்ட பேசுறது கூட இல்லை. எப்பயாச்சும் ரேரா ஒரு ஹாய், அதுவும் ஃப்ரீயா பக்கத்துல இருக்கும்போது மட்டும், இல்லாட்டி அது கூட இல்லை. நாங்க ரொம்ப மீட் பண்ணிக்கிறதே லஞ்சில் மட்டும்தான். பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றதே ரொம்ப அதிசயம். ஒரு மாசம் கடந்து போச்சு, நான் என்னோட ரொட்டீன்லயே இருந்தேன். வீக் டேஸ்ல ஆஃபீஸ் போறது, வீக்கெண்டில் வீட்லேயே உட்காந்து புக்ஸ் படிக்கிறது, மூவிஸ் பார்க்குறதுன்னு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான், பிரியா, மதன், கதிர் எல்லாரும் லன்ச் சாப்பிட உட்காந்துட்டு இருந்தோம். பிரியா என்கிட்ட, நீ இங்கே வந்த புதுசுலேயே ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொன்னி, பார்த்தியா இல்லையான்னு கேட்டாங்க. எனக்கு சடனாக நான் மதன் கூட ஷாப்பிங் போயிருந்தப்போ அவங்க கூட பேசினதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஊரை சுற்றி காட்டுறேன்னு சொன்னேன். இன்னைக்கேன்னு சொன்னா, இன்னொரு நாள் போலாம். நான் பிரியா கிட்ட இன்னும் இல்லைன்னு சொன்னேன். அவங்க அப்போ சரி, இந்த வீக் என்ன ஒர்க் இருந்தாலும் ஃப்ரீ பண்ணிக்கோ, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வரலன்னு அவ்வளோ அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், சுத்தமாக வேற கால. அவங்க நம்பன்னு சொன்னது பிரியாவையும் நான் மட்டும்தானா, இல்லை மதனையும் சேர்த்து சொன்னாங்களா? ஆஃபீஸ்லேயே என்னை பார்க்குறது இப்படி அவாய்ட் பண்ணுறான். இதில் வீக்கெண்டில் ஊர் சுற்றி பார்க்குறதுக்கெலாம் கண்டிப்பாக வரமாட்டானான்னு பிரியா கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு நினச்சேன். தயக்கமாக இருந்துச்சு, ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஒரு வழியாக வீக்கெண்ட் வந்தது. ஃபைனலி ஊர் சுற்றி பார்க்குறடே மதுரை. எனக்கு சென்னைக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச சிட்டி. அதை சுற்றி பார்க்க இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிதுன்னு எக்ஸைட்டடாக ரெடியானேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச லாவெண்டர் கலர் டாப், பிளாக் ஜீன்லாம் போட்டுட்டு ரெடியானேன். என்னோட கேமரா கூட ஒரு சைட் பேக், கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ்னு அந்த சைட் பேக்கில் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 8:00 ஆச்சு. பிரியா கீழேவான்னு கால் பண்ணி சொன்னாங்க. நான் பிரியாவோட ஸ்கூட்டி கீழே நிற்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் கீழே நின்றுட்டு இருந்தது ஸ்கூட்டி இல்லை, மினி கூப்பர் கார். சுருக்கமாக சொல்லணும்னா சூப்பர் டபா மாதிரி இருக்குமே அந்த கார். டிரைவர் சீட்டில் உட்காந்துருந்தது பிரியா இல்லை, மதன்.